வெல்கம் டு தி ஷோ. மாஸ்டர் படத்துடைய சென்சார் கட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. சென்சாரில் இந்த படத்துக்கு என்னென்ன சீன்ஸ்லாம் கட் பண்ணி தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த படத்துடைய சென்சார் கட்ஸை வச்சு இந்த படத்துடைய கதை என்ன மாதிரி இருக்குன்ட்டு ஓரளவுக்கு யூகிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துடைய கதை எப்படி இருக்குன்னா, தெலுங்கில் ராம்கோபால் வர்மா டைரக்ட் பண்ணி நாகார்ஜுன் நடித்த சிவா படத்தையும், தமிழில் கமல் நடித்த நம்ம ஒரு படத்தையும், மணிரத்னம் எடுத்த ஆயுத எழுத்து படத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த படத்துடைய கதைகளை இருக்குன்ட்டு நிச்சயமாக யூகிக்க முடியுது. லோகேஷ் கனகராஜ் இது மாதிரி சூப்பர் படங்கள்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் படம் எடுக்க கற்றுக்கிட்டாரு. அவர் யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணது இல்லையா. ஸோ அவரோட மைண்டில் அவருக்கு பிடிச்ச படங்களை வச்சு தான் அடுத்த படத்துடைய கதையமைப்பே அவர் தீர்மானிக்கிறான்றது என்னுடைய கணிப்பு. அதேமாதிரி ஏற்கனவே வந்த படத்தில் சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, அந்த மிஸ்டேக்ஸ்லாம் திருத்தி இன்னும் என்டர்டெயின்மெண்ட் சேர்த்து எடுக்கிற படத்தை அந்த படத்தை விட நல்லா எடுக்கிற டேலண்ட் லோகேஷ் கனகராஜ் இருக்குன்றத நான் நம்புகிறேன். ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியே இந்த ஒரே ஒரு படத்தை தான் நம்பியிருக்கு. விஜயோட மாஸ்டர் படம் தான் கேட் ஓப்பனிங். இந்த படம் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆச்சு, இனி சினிமா இண்டஸ்ட்ரி தியேட்டர் பக்கம் எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வேறு ஃபார்மேட்டில் வேறு மாதிரி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா மக்கள் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறத மறந்து பல காலம் ஆயிடுச்சு. அதற்கு மீண்டும் உயிர் கொடுத்த பெருமை விஜயை மட்டுமே சாரும். விஜயோட மாஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்துடைய டீட்டெயிலான விமர்சனத்தில் இந்த கதை இதே மாதிரி இருக்கா இல்லை புது மாதிரியா இருக்கான்ட்டு அப்போ பார்க்கலாம். வாங்க இந்த படத்துடைய சென்சாரில் என்னென்ன சீன்ஸ்லாம் கட் பண்ணி தூக்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மாஸ்டர் படத்துடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 178 minutes.35 seconds. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடக்கூடிய படம் இது. 3 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் 25 செகண்ட் தான் படம் கம்மி. அதுவும் இந்த கொரோனா டைம்லாம் இன்டர்வல் டியூரேஷன்லாம் ரொம்ப அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியே வரத்துக்கு 3.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இந்த படம் போன வருஷம் டிசம்பர் மாதம் தான் சென்சார் ஆயிருக்கு. 23/12/2020 தான் சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்காங்க. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம், அதனால் குழந்தைகள்லாம் நிச்சயம் பேரண்ட்ஸோடு அலோவ் பண்ணுவாங்க. ஒருவேளை இத்தனை சீன்ஸையும் கண்டிப்பாக இந்த படத்தில் வேணும்னு டேரக்டர் நினச்சிருந்தாருன்னா இந்த படத்துக்கு நிச்சயமாக ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வாங்கியிருக்கிறது யூஏ தான். ஆனால் யூஏ சர்டிஃபிகேட் படத்துக்கு நிச்சயமாக டேக்ஸ் ஃப்ரீ கிடையாது. அப்படி என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கிட்டு அதுக்கு பதில் வேறு என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். கட் நம்பர் 1, ஜென்ரல் டிஸ்க்ளைமர் ஃபார் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் வேர் எவர் இட் இஸ் மிஸ்ஸிங். ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் டேகை எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆச்சோ அங்கெல்லாம் இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 2, ஜென்ரல் டிஸ்க்ளைமர் ஃபார் ட்ரக் யூசேஜ் டு பி கெப்ட் ஆஸ் பர் நார்ம்ஸ் அதையும் இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டி ஃபோக்கஸ் த லிக்வர் பிராண்ட் நேம்ஸ் வேர் எவர் இட் இஸ் ஷோன். படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸு லிக்கரு ட்ரக்கு ஸ்மோக்கிங் காட்டுவாங்கன்னு நல்லா தெரியுது. கட் நம்பர் 4, மியூட் த வேர்ட்ஸ் ஒத்தா வேர் எவர் இட் கம்ஸ் இன் த ஃபிலிம். பப்ளிக் டீசென்சிக்காக இந்த கெட்ட வார்த்தையை தூக்க சொல்லிட்டாங்க படத்தில் எங்கெங்கே வருதோ. கட் நம்பர் 5, ட்ரிம்டு த விஷுவல்ஸ் ஆஃப் போலீஸ் பீட்டிங் த ஜூனைல் அப்ளிகன்ட் கேன் ரீட்டைன் ஒன்லி 3 ஷாட்ஸ். சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போலீஸ் அங்கே இருக்க பசங்களை எப்படிலாம் அடித்து துன்புறுத்துறாங்கிற காட்சியை நிறைய குறைக்க சொல்லியிருக்காங்க. காரணம் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரனா. கட் நம்பர் 6, மியூட் த வேர்ட்ஸ் செவத்த மோதி பப்ளிக் டீசென்சிக்காக தூக்க சொல்லியிருக்காங்க, கெட்ட வார்த்தையாக இருக்குது. கட் நம்பர் 7, மியூட் த வேர்ட்ஸ் கவர்மெண்ட் டிஃபமேஷன் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக டைலாக் இருக்கான். கட் நம்பர் 8, மியூட் த வேர்ட்ஸ் அசிங்கமா காரணம் அதர் குரூப்ஸ் ஏதோ ஒரு குரூப்பை அதை அசிங்கப்படுத்து தான். கட் நம்பர் 9, ட்ரிம் த விஷுவல்ஸ் ஆஃப் காலேஜ் ஃபைட் சீக்வன்ஸ் காரணம் வயலன்ஸ் காலேஜில் ஏதோ ஒரு ஃபைட் இருக்குது அது ரொம்ப வயலன்ஸாக இருக்கான். கிட்டத்தட்ட 75% அதை மாற்ற சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 75% அதை ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 10, ட்ரிம் த விஷுவல்ஸ் ஆஃப் பவானி கில்லிங் எ பர்சன் இன் எ லாரி பயங்கர வயலன்ஸ்க்காக அந்த சீனை ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பவானி யார்னா அவர் தான் விஜய் சேதுபதி. ஸோ இந்த சென்சார் சர்டிஃபிகேட்லேயே தெரியுது அவர் எப்பேற்பட்ட வில்லன்ட்டு. லாரியில் அடித்த ஒருத்தனை கொலை பண்ணுறாரு போல இருக்கு, அது அவருடைய இன்டர்வியூ கூட இருக்கலாம். கட் நம்பர் 11, மியூட் த வேர்ட் கூ இந்த வேர்ட் முட்டா கூ பப்ளிக் டீசென்சிக்காக தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 12, ட்ரிம்ட் அண்ட் ரீப்ளேஸ் த விஷுவல்ஸ் ஆஃப் ஜுவனைல்ஸ் ஹேங்கிங் அந்த ஜுவனைல் சம்மந்தப்பட்ட சீன்ஸ்லாம் நிறைய டீஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சில சீன்ஸை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. காரணம் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் சிறுவ சீர்திருத்த பள்ளியிலேயே யாரையோ தூக்கில் தொங்க விட்றாங்க போல இருக்கு. கட் நம்பர் 13, டீ ஃபோக்கஸ் த பிளட் ஸ்பிளாஷ் விஷுவல் வேர் பவானி இஸ் பஞ்சிங் எ பர்சன் வயலன்ஸ்க்காக பவானி யாரையோ குத்து குந்து குத்துவார் ரத்தம் தெரிக்க. கட் நம்பர் 14, மியூட் த வேர்ட்ஸ் செவத்தமுதி அண்ட் பொட்ட பசங்க பப்ளிக் டீசென்சிக்காகவும் இதெல்லாம் டபுள் மீனிங்காக இருக்குன்றதுக்காகவும் தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 15, ட்ரிம் த ஃபைட் சீக்வன்ஸ் அட் ஜெயில் ரொம்ப வயலன்ஸாக இருக்கான். அநேகமாக ஜெயிலுக்குள்ள ஃபைட்டு வந்து விஜய்க்கும் விஜய் சேதுபதிக்கும் இருக்கலாம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கட் நம்பர் 16, மியூட் த வேர்ட்ஸ் அவன் செயல் இதையும் தூக்க சொல்லியிருக்காங்க. காரணம் அது வந்து ரிலீஜியஸாக எல்லாம் அவன் செயல்.
கட் நம்பர் 17 ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் த வேர்ட்ஸ் ஆஸ் பப்ளிக் டீசன்சிக்காக இந்த வார்த்தையை தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 18 ட்ரிம் த விஷுவல்ஸ் ஆஃப் தாஸ் கில்லிங் எ பர்சன் வயலன்ஸ்க்காக இதை தூக்க சொல்லியிருக்காங்க. அந்த தாஸ்ன்றது விஜய் சேதுபதியோட அடியாளாக இருக்கலாம். கட் நம்பர் 19 ட்ரிம் த விஷுவல்ஸ் ஆஃப் கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் அப்ளிகன்ட் கேன் ரீட்டைன் 70% ஆஃப் த ஃபைட் சீக்வன்ஸ் த ட்ரிம்மிங் போர்ஷன் ஷுட் பி ஃப்ரம் த ஃபைட் பிட்வீன் ஜேடி அண்ட் பவானி அண்ட் நாட் ஃப்ரம் தாஸ் அண்ட் கேங்க். அதாவது ஜேடி அண்ட் பவானி விஜய்க்கு விஜய் சேதுபதிக்கும் உண்டான ஃபைட் சீக்வன்ஸை நிறைய ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க. காரணம் பயங்கர வயலன்ஸாக இருக்கான், ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி செம்மையாக அடிச்சுப்பாங்க போல இருக்கு, ரத்தம் தெறிக்க வர சண்டையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் வயலன்ஸ்க்காக அதை பயங்கரமாக ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 20 ட்ரிம் த விஷுவல்ஸ் ஆஃப் ஹேங்கிங் பவானி இன் எ ஹூக். படத்துடைய கிளைமேக்ஸ் வந்துடுச்சா, விஜய் சேதுபதியை விஜய் தூக்குல தொங்க விட்டுறாரு கிளைமேக்ஸில், அந்த ஷார்ட்டையே ரிமூவ் பண்ண சொல்லிட்டு வேறு மாதிரி காட்ட சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தூக்குல தொங்க விடுற ஷார்ட் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலையும் இதையோ காட்டுறாங்க போல இருக்கு, அதையும் தூக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கட் பண்ண சொல்கிறதுக்கு காரணம் பயங்கர வயலன்ஸ், வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன். ஸோ இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் விஜய் சேதுபதி தளபதி விஜய்கிட்ட அடிபட்டு தாறுமாறாக சாவுறாருன்றது கிளியராக தெரியுது. ஸோ விஜய் சேதுபதி ஃபேன்ஸ்க்கு ரெஸ்ட் இன் பீஸ். டோட்டலாக இந்த படத்தில் இது மாதிரி கட் பண்ண சீன்ஸால் எவ்வளோ கட்டாக இருக்குன்னா கிட்டத்தட்ட 1:27 இந்த படத்தில் இந்த மாதிரி சீன்ஸை ட்ரிம் பண்ணி கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. இந்த 1:27 சேர்ந்துச்சுன்னா இந்த படம் கரெக்டாக 3 நேரம் தாண்டும். டோட்டல் டெலிஷன் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இஸ் 1:27. அதாவது அதுக்கு பதில் வேறு எதுனா சீன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு 8 செகண்ட்ஸ்க்கு சில கோர்வைகளை சேர்த்துருக்காங்க. அவ்வளோதாங்க, இதுதான் மாஸ்டர் படத்துடைய சென்சார் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த படத்துடைய கதை திரைக்கதை படத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கணித்த மாதிரியான கதைக்களமாக இது இருக்கா இல்லை வேறு மாதிரியான கதையாக இருக்கான்ட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். என்ன லுக்கு விடுற? ஆமாம், தெரியாமல் கேட்குறேன், என்னை விட நீ பெருசாக என்ன தப்பு பண்ணியிருப்ப? டெல் மீ டெல் மீ டெல் டெல் டெல்